ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுசித்ரா கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சுக்குமல்லி காப்பு எப்படி போடலான்றதை பார்க்கலாம் வாங்க. வறட்டு இரும்பலுக்கு ரொம்ப நல்ல ஒரு மருந்துங்க இது. அது எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. சுக்குமல்லிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சுக்கு நான் ரெண்டு சுக்கு எடுத்திருக்கேங்க. கருப்பட்டி வெல்லம் இருந்தால் கருப்பட்டியில் கூட நீங்கள் போடலாம். கருப்பட்டி வெல்லம் இல்லைன்னா நான் சாதாரணமான நாட்டு வெல்லத்தில் கூட நீங்கள் சுக்குமல்லி காப்பி போடலாம். ஒரு ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்கோங்க. மூணு ஸ்பூன் வந்து தனியா எடுத்துக்கோங்க. ஏலக்காய் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சுக்கை வந்து இடிச்சுக்கலாம் வாங்க. சுக்கு வந்து இடிச்சுக்கலாங்க. சுக்கு எதுக்கு இடிக்கிறேன்னா, நம்ம மிக்சியில் போடும்போது அந்த பிளேடு வந்து இதுவாகும். அதுக்காக சும்மா லைட்டாக இடிச்சிட்டு எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வாண்டிலையில் போட்டு எல்லாமே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. நான் மிக்சியில் போட்டு அரைச்சி பவுட்ரு காமிச்சிட்றேன், இருங்க. வாங்க, சுக்குமல்லி காப்பிக்கு வந்து தனித்தனியாக வந்து வாணலியில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது மிளகு போட்டு நம்ம ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது ஏலக்காய் போட்டுக்கலாம். வாங்க, சுக்கு போட்டுக்கலாங்க. நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேங்க. சுக்குமல்லி பவுடர் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ காப்பி போடுறத உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஆ, சுக்குமல்லி காப்பிக்கு வந்து வாட்டர் போட்டுக்கோங்க. ரெண்டு கிளாஸ் வாட்டர் போட்டுக்கோங்க. வாங்க, இப்போ பவுடர் போட்டுக்கலாம். நம்ம சுக்குமல்லியுடைய பவுடர் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு இது நல்லா கொதிக்கும் போது நம்ம வெல்லம் போட்டுக்கலாங்க. வாங்க, மசாலாலாம் பாயில் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்கலாங்க. நான் வெல்லம் தான் சேர்க்க போகிறேன். கருப்பட்டி வெல்லம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லமாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ். இஞ்சி வந்து சாய்ஸ் தாங்க. உங்களுக்கு இஞ்சி ஃப்ளேவர் பிடிச்சா போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் வறட்டு இரும்பல் இருக்கிறதுனால நான் இஞ்சி போட்டுக்கிறேன். அப்படி இல்லைனா கூட இஞ்சி போடலைன்னா கூட நீங்கள் அப்படியே கூட அது கொதித்த பிறகு இறக்கிக்கலாம். அடுப்புலேருந்து இறக்கியாச்சுங்க. சுக்குமல்லி காப்பி வடிகட்டி உங்கள் முன்னாடி காட்டிகிட்ருக்கேங்க நான். இது ரொம்ப வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு மருந்து. இது வறட்டு இரும்பலுக்கு வந்து அவ்வளோ நல்லா கேட்குங்க. இதை மறக்காமல் நீங்கள் வீட்டில் செஞ்சு நீங்கள் டெய்லியுமே நீங்கள் குடிச்சிங்கன்னா, அந்த காலத்து முதியவர்கள் எல்லாருமே இது மாதிரி தாங்க காஃபி போட்டு குடிப்பாங்க. இப்போ தாங்க நம்ம பாலில் போட்டு பால் பிடிக்கணுன்றவங்க பால் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது அவ்வளோ நல்லா கேட்கும். நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.